Hi friends, நான் உங்க திலகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மல்லிகைப்பூ எப்படி கட்டலாம்னு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். பூ கட்டிறதுக்கு இந்த மூணு விரல்கள் மட்டும் நீங்க யூஸ் பண்ணி கட்டலாம். நூல் வந்து இப்படி பிடிக்கணும். கீழ ஒரு பூ, மேல ஒரு பூமா வைங்க. ஃபர்ஸ்ட் பூக்கு வந்து ரெண்டு சுத்து சுத்திக்கோங்க. ஏன்னா முதல் பூ கீழ விழாம ஸ்டிப்பா இருக்கறதுக்காக. பூ எப்படி கட்டணும்? கீழ அடுத்து கீழ ஒரு பூ, மேல ஒரு பூ வச்சு அடுத்து ஒரு இப்படி இந்த இப்படி சுத்தி இப்படி கீழ குடி விடணும். எடுத்து உங்க இந்த ரெண்டு விரல வச்சு இப்படி தள்ளணும். தள்ளிட்டு இந்த விரல் இருக்கு பாத்தீங்களா, இப்படி சுத்திக்கோங்க. இப்படி சுத்தி இப்படி மேல குடி போட்டு இப்படி ஒரு இடம் பாத்தீங்க அப்படின்னா டைட் ஆயிடும். மறுபடியும் பண்றேன். கீழே ஒரு பூ, மேல ஒரு பூ எடுக்கிறேன். இதை இப்படி சுத்துறேன், ஒட்ட வச்சுக்கிட்டுறேன். இப்படி இப்படி சுத்தி இப்படி நாட் போடுறோம். பொறுமையா பாத்தீங்கன்னா தான் இது புரியும். கீழேயும் மேலேயும் ஒரு பூ அடியில விட்டு இப்படி இழுக்கிறீங்க பாத்தீங்களா. இதையே இப்படி ஒரு நாட்டு மாதிரி பண்ணலாம். कष्टमा मतलब இத வந்து இப்படி வச்சு இப்படி ஒரு நாட். கீழ ஒரு பூ, மேல ஒரு பூ. இப்படி ஒரு சுத்தி சுத்தி நான் கொஞ்சம் கட்டி காட்டுறேன் உங்களுக்கு. முத முதல்ல பூ கட்டற பழகுறதுங்கன்னா மல்லிகைப்பூ ட்ரை பண்ணாம பிச்சி, முல்லை இந்த மாதிரி ஒரு பூக்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கனகாமரம் இந்த மாதிரி காம்புகள் வந்து நீளமா இருக்கிற பூக்கள் வந்து நீங்க யூஸ் பண்ணி கட்டி பாருங்க. அது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் பழகுறதுக்கு. இப்ப பாத்தீங்க அப்படினா எப்படி உரு நல்லா உருட்டி உருட்டி வந்திருக்குது பாத்தீங்களா, நல்லா திக்கா. இது எதுக்கு இது எப்படி வருது நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் பாத்தீங்க அப்படினா டைரக்ஷன் பாருங்க. இந்த பூ வந்து இப்படி இருக்கா, நான் அடுத்த பூ வைக்கிறது எப்படி வைக்கிறேன் பாருங்க. இந்த டைரக்ஷன் பாருங்க, இப்படி இந்த டைரக்ஷன்ல இருக்கா. அடுத்த பூ வைக்கிறது நான் கொஞ்சம் லைட்டா இப்படி திருப்பிப்பேன். லைட்டா திருப்பி பாத்தீங்கன்னா நான் வச்சு காட்டுறேன். இப்போ தெரியதா கீழ உள்ள பூ டைரக்ஷன் இந்த இருக்கு. அதுக்கு மேல உள்ள பூ டைரக்ஷன் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் சாய்வா இருக்கு. இப்படி வச்சு நாட் போடுங்க. இந்த மாதிரி கட்டனீங்கனா உங்களுக்கு பூ பாத்தீங்கனா இந்த மாதிரி நல்லா உருண்ட ஷேப்பா வரும். அடுத்த பூ வச்சு காட்டுறேன். இப்போ இந்த பூ இந்த டைரக்ஷன்ல இருக்கா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கனா இப்படி சுத்தி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து நீங்க சுத்தி சுத்தி கட்டற மாதிரி இருக்கும். இல்ல ஸ்ட்ரைட்டா நான் வந்து சப்பையா அப்படி கட்டறேன், கட்டிட்டு கூட நான் சுத்தி விட்டுக்கிறேன் அப்படினு பாத்தீங்கன்னா அப்படி கட்டும்போது பாத்தீங்கன்னா பூ வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா நான் வந்து கொஞ்சம் கலர் டிஃபரண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி கலர் கலர் கலரா இந்த சின்ன சின்னதா ரோஸ் வந்து நம்ம கடைகள்ல விற்கும். அத நம்ம யூஸ் பண்ணலாம். ரெட் கலர்ல எல்லா கலர்களையுமே இது கிடைக்கும்.
இத வச்சு கட்டினா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. மல்லிகைப்பூல இத வச்சு கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும். நான் உங்களுக்கு கொஞ்சம் கட்டிட்டு காட்டுறேன், பாருங்க எப்படி அழகா இருக்குதுன்னு. இது வந்து ஒரு ஒரு இந்த ரோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஒன்னாவும் வச்சு கட்டலாம், இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாவும் வச்சு கட்டலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கட்ட போறேன், கட்டி பழக போறேன் அப்படின்னா காம்பு வந்து கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பூக்களா இருக்கும், அந்த மாதிரி பூக்கள் பார்த்து வாங்கி கட்டி பழகுங்க. உங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி குட்ட காம்புகள் இருக்கிற பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுறது கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது ரொம்ப கஷ்டமானதே அப்படிங்கறத நினைச்சிருவீங்க. பட் பூ கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க விடாம ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம்லயே நீங்க ஈஸியா கட்டலாம். எனக்குமே பூக்கட்ட தெரியாதுதான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து கால்கள் யூஸ் பண்ணி தான் கட்டினேன். மல்லிகைப்பூ கட்டல, கனகாமரம் அந்த மாதிரி தான் கட்டி பழகுனேன். இல்ல எனக்கு இது கைகள்ல கட்ட வரல அப்படின்னா நான் உங்களுக்கு கால்கள்லயும் கட்டி காட்டுறேன். கால் எப்படி கட்டணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நாட் போட்டுக்கோங்க, கால்ல டைட்டா நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடுத்து லாஸ்டா சீசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சேம் கீழே ஒரு பூ மேல ஒரு பூ வச்சிருக்கேன். இது வந்து இப்படி பாதியா டிவைட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. இது கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இப்படி வச்சு இப்படி அடியில வச்சுக்கோங்க, தெரியுதா. இத இப்படி மேல மேல போட்டு அடியில இருந்து இப்படி இழுக்கிறோம், இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா டைட் ஆயிடுச்சுங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நாட் போட்டுறேன் நானு. அடுத்த பூ இப்படிதான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூ வந்து உருட்டு உருட்டி கட்ட முடியாது உங்களால கால வச்சு கட்டுறது. பாத்தீங்களா பூ வரிசையா வந்திருக்குதா. இந்த மாதிரியும் வைக்கலாம், நம்ம அழகா இருக்கும் இந்த மாதிரியும் வச்சாலும். நான் உங்களுக்கு கொஞ்சம் கட்டிட்டு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இன்னொருக்கு சொல்றேன் பாருங்க, கீழே ஒரு பூ மேல ஒரு பூ. இந்த மேல இருக்க அந்த நூலை வந்து கீழே உள்ள நூல்ல அடியில கூடி விட்டு எடுக்கிறோம். உங்களுக்காக நான் பொறுமையா கட்டுறேன் பாருங்க. கீழே ஒரு பூ மேல ஒரு பூ வச்சு மேல குடில ஒரு நூலை அடியில விட்டு நாட் போட்டுக்கணும், அவ்வளவுதான். இத கையில கட்டுறதுக்கும் காலில் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா, கையில கட்டினீங்க அப்படின்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம், எவ்வளவு தேவையோ பூ அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஆனா காலில் கட்டின பூ பாத்தீங்க அப்படின்னா தேவையான அளவு வந்து கட் பண்ண முடியாது. அப்படி கட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற பூ வந்து உதிர்ந்துரும். சோ இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இது பாத்தீங்க அப்படின்னா கையால கட்டினது, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலால கட்டினது. ரெண்டுக்கும் உங்களுக்கு இப்ப வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நல்லா உருட்டு உருட்டி வந்திருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா சப்பட்டியா இருக்கு. இதே நான் உருட்டி காட்டுறேன் பாருங்களேன், காலால கட்டினதை. இதை நம்ம வந்து தேவைக்கு வேணும் அப்படின்னா நம்ம இப்படி உருட்டிக்கலாம், தேவைக்கேத்த மாதிரி அங்கிட்டு அப்படி உருட்டிக்கலாம். ஆனா உருட்டினா அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு, லூசா இருந்த மாதிரி இருக்கும் தெரியும். பாத்தீங்களா வித்தியாசம் தெரியுதுங்களா. கைகள்ல கையில கட்டினதும் கால கட்டினதும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்க பாத்தீங்களா. ரொம்ப ஈஸி தான். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, எப்படி உங்களுக்கு கட்ட வருதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.